evening students, next exercise 7.3, using the factor theorem determine the values. So first question, so that determinant x a x equal to x minus a whole square into x plus 2a அப்படின்றது நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. So first let us consider the determinant a. So let a determinant a equal to determinant x a x. So இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இப்போ இதல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படினாக்க x a. சோ அப்ப x a is equal to 0. அப்ப x னுடைய வேல்யூ என்ன வரும்? a-ன்றது வரும். சோ புட் x is equal to a. சோ அப்ப டிட்டர்மினன்ட் a is equal to டிட்டர்மினன்ட் a. So equal to இப்போ இதல வரும்போது எல்லா இதுமே வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினாக்க ஐடென்டிக்கலா இருக்கு. So therefore determinant a is an identical. So identical அப்படினா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 0. So அப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இது எதுக்கு சாய்ஸ் பண்ணிருக்கோம்? x - a க்கு சாய்ஸ் பண்ணிருக்கோம். So இப்போ இது ஐடென்டிக்கல் அப்படிங்கறப்ப இதனுடைய வேல்யூ வந்து 0 னு வந்துரும். இது ரைட் பண்றது தேவையில்ல. So x - a ஹோல் ஸ்கொயர் is a factor of determinant a. Then next அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினாக்க இங்க x plus 2a. அப்ப x plus 2a is equal to 0. அப்ப x னுடைய வேல்யூ என்ன வரும்னாக்க புட் x is equal to minus 2a. அப்ப x க்கு பதிலா minus 2a னு சொல்லி அப்ளை பண்ணோம். So determinant a is equal to 2 minus 2a next a minus 2a next a minus 2a minus 2a. So அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்ததுல நம்ம ஒரு a இந்ததுல டிட்டர்மினன்ட் a equal to determinant. So column 1 implies column 1 plus column 2 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். சோ அப்ப ஆட் பண்ணோம்னாக்க சோ இப்ப இங்க ஆட் பண்ணோம்னா minus 2a plus a plus a அடுத்தது இது அப்படியே தான் இருந்திருக்கும் a. அதே மாதிரி இங்க வந்தோம்னா a minus 2a அடுத்து plus a இங்க minus 2a a நெக்ஸ்ட் இங்க வந்தோம்னா a plus a minus 2a. சோ இங்க வந்தோம்னா a minus 2a. சோ இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து எல்லாமே 0 னு வந்துரும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் காலம் டிட்டர்மினன்ட் a equal to all the first columns are 0. Then second காலம் வந்து a minus 2a அடுத்தது a minus 2a. So இந்த டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 0. So இந்த டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 0 அப்படின்றது வந்துரும். So அப்போ x plus 2a is a factor of determinant a. The next இப்ப degree of the product, இப்ப இதனுடைய degree வந்து பார்த்தோம்னாக்க the degree of product of x plus a whole squared
சரி x minus a whole squared அடுத்தது x plus 2a is 3 so இதனுடைய product வந்து பார்த்தீங்க அப்படினாக்க 3 ன்றது வருது அது எப்படி 3 ன்னு வருதுனா இந்த a minus b whole squared எக்ஸ்பாண்ட் பண்ணா x square ன்றது வரும் அப்ப இங்க அந்த x square கொண்டு இதல மல்டிப்ளை பண்ணும்போது டிகிரி வந்து 3 ன்றது நமக்கு கிடைச்சிரும் சோ அப்ப டிகிரி 3 அப்படின்றது கிடைக்கும்போது அப்ப இங்க வந்தீங்க அப்படினாக்க லீடிங் டயகனல் வந்து நம்ம எடுக்கறோம் so the degree of leading diagonal அப்படிங்கற போ x into x into x so அப்போ x into x is 3 அப்போ இதனுடைய லீடிங் டயகனல் வந்து ரெண்டுமே வந்து 3 3 ன்றது வர்றதனால சோ அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா another one factor வந்து இருக்கும் so therefore the another factor is k இப்போ இதனுடைய another factor வந்து என்னன்னா k அப்ப given determinant x a x a the next a x C equal to k into x minus a whole squared into x minus 2a. So now apply the value. Put x is equal to. So in your first na menna apply panna a nu solli apply panna. Adhe mari paduthe enna irundhukalam. ஒரு ஏன்றது ஒரு ஃபேக்டரா இருந்துச்சுனா அப்போ மைனஸ் ஏ அப்படின்றது ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கணும் அப்போ டிட்டர்மினன்ட் சோ அப்ப இதல வந்து மைனஸ் ஏன்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது சோ அப்ப டிட்டர்மினன்ட் இங்க வந்தனா மைனஸ் ஏ மைனஸ் ஏ தி நெக்ஸ்ட் மைனஸ் ஏ சோ இப்போ இதல இருந்து நம்ம ஏவை நம்ம காமனா எடுத்தோம் அப்படினா so first row ல இருந்து ஒரு a second row ல இருந்து ஒரு a third row ல இருந்து ஒரு a அப்போ a வந்து 3 டைம்ஸ் எடுக்கறோம் அப்போ a கியூப்ன்றது வந்துரும் c = -1 1 1 -1 1 1 -1 1 1 so இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க c = அப்ப இங்க வரும்போது C equal to k into இங்க வந்தோம்னாக்க minus a whole squared into minus a plus minus 2a C equal to k into இங்க வந்தோம் அப்படினோம்னாக்க minus 2a whole squared minus 3a whole squared sorry 3a மட்டும் தான் இருக்கும் so அப்ப இங்க வந்து அப்படினா இங்க லாஸ்ட்ல என்ன கிடைச்சிருக்கு a cube determinant minus 1 1 1 1 minus 1 1 1 1 minus 1 c equal to k into minus a அப்படினாக்க minus 2a whole squared அப்போ minus 2a னாக்க 4a squared next into 3 minus a minus 2a அப்படின்றது இருந்துச்சு அப்போ minus 3a அப்போ minus 3a whole squared அப்படினாக்க into 9a squared அப்படின்றது வரும் சோ அங்க பிளஸ்ல plus 2a ன்றது இருந்திருக்கு அப்போ இங்க வரும்போது a squared அப்படி மட்டும் இங்க வந்திருக்கும் சோ அப்போ இந்த இடத்துல நாம டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது a cube into இதுதான் a cube into இப்போ minus 1 எடுத்து நாம டிஃபர் இது பண்ணும்போது 1 minus 1 அடுத்து minus 1 தென் இந்த இடத்துக்கு பண்ணும்போது minus 1 minus 1 minus 1 minus 1 the next plus 1 into
இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus of minus plus 1 is equal to 4 k a cube. So அப்ப a cubeக்கு a cube வந்து cancel ஆயிடும். அப்ப balance வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதனுடைய வேல்யூ 0 minus இங்க வந்தோம்னாக்க minus 2 அப்படி minus into minus plus 2ன்றது வந்துரும். இங்க வந்தோம்னாக்க plus 2 is equal to 4 k. So அப்ப 4 is equal to 4 k. அப்ப k is equal to 1. அப்ப k வினுடைய வேல்யூ வந்து 1 னு கிடைச்சிருச்சு. அப்ப இத கொண்டு வந்து அந்த ஃபேக்டர்ல கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது x a a a x a a a x is equal to 1 into x minus a into x plus 2a whole square. சரி இங்க ஸ்கொயர் இங்க ஸ்கொயர் இல்ல 2a. அப்போ c equal to x minus a into x plus 2a. சோ இப்போ இதுல ஃபேக்டர் தியரம் அப்படினு சொல்லி क्वेश्चनல நமக்கு ஹெட்டிங்ல அந்த இது இதுதான் ஐடென்டிஃபை பண்ணி போடணும் அப்படினு சொல்லிட்டாங்கனா நீங்க ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினாக்க எக்ஸ்பாண்டிங் மெத்தட்ல நம்ம வொர்க் அவுட் பண்ணியே இதே ஆன்சர் கொண்டு வரலாம். எக்ஸ்பாண்டிங் மெத்தடுக்கும் இதே ஆன்சர் தான் வரும். தட்ஸ் ஆல் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन. சோ தட் டிட்டர்மினன்ட் b plus c a minus c b minus a minus b a minus b. The next b minus c. Next c plus a. Next b minus a. Next c minus b c minus a. Next a plus b c equal to 8abc. 8abc. So let us consider, let determinant a is equal to, so given question appadi write pannala, b plus c a minus c a minus b. Next b minus c c minus a b minus a. Next sorry c plus a. Next c minus b c minus a. அடுத்தது a plus b. so இப்ப லெட் கன்சிடர் a is equal to 0. புட் a is equal to 0. ஏன்னா இங்க டைரக்டா abc தான் இருக்கு. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிள்ஸ் ஆர் ஃபேக்டர் ஆஃப் இட்செல்ஃப் அப்படின்றப்போ a is equal to 0 னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணுவோம். அப்ப a னு வரக்கூடிய பிளேஸ் எல்லாம் நம்ம 0 னு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படினா டிட்டர்மினன்ட் a is equal to determinant a is equal to, so a nu varakudiya place ellame namakku 0 nu solli nama apply pannom. appo apply pannomna b plus c b plus c adhu inge vandomna minus c inge vandomna ka minus b. next inge vandomna b minus c adhu inge vandomna c adhu inge vandomna minus a sorry minus b b nu mattumda varum. next c minus b c b c b. so இப்ப இதில இருந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம்ல இருந்து டிட்டர்மினன்ட் a c equal to செகண்ட் காலம் அண்ட் थर्ड காலம்ல இருந்து b c ஏ காமனா வெளிய எடுக்கலாம். இதில வந்து பாத்தீங்க அப்படினாக்க c யும் இதில இருந்து b ஏயும் வெளியில எடுக்கலாம். வெளியில எடுத்துட்டோம் அப்படினா b plus c b minus c c minus b. இங்க என்னா minus 1 1 1 அதே மாதிரி இங்க minus 1 1 1. சோ இதனுடைய அப்போ இதனுடைய வேல்யூ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 0. அப்போ டிட்டர்மினன்ட் a c equal to b b c into 0. சோ since c2 similar to c3 c2 similar to c3 அப்ப டிட்டர்மினன்ட் a is equal to 0. சேம் ப்ரோசிஜர் அதே மாதிரி b is equal to 0 னு சொல்லி அப்ளை பண்ணோம். புட்
b is equal to 0 po determinant a is equal to po b inoda value 0 nu solli apply pannumna c minus c plus c next inge undamna ka a minus a அடுத்து இங்க வந்தோம்னாக்க a minus a a minus a a so இப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் இந்த ரெண்டுலயே மைனஸ் மைனஸ் இங்க இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம்ல இருந்து நம்ம என்ன வெளியில எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா a c ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து c யும் so determinant a is equal to first column ல இருந்து c third column ல இருந்து a இத வெளியில எடுத்துட்டோம் அப்படினா 1 a 1 minus c sorry minus 1 a 1 minus 1 next 1 a 1 so அப்ப இங்க வந்தோம்னாக்க determinant a is equal to ac into 0 since C1 similar to C3 since C1 similar to C3 அப்போ determinant A is equal to 0 so இந்த இடத்துல 0 னு வரும்போது அப்போ A minus 0 A minus 0 is a factor of determinant A அப்படினு சொல்லி அப்ளை பண்ணோம் அதே மாதிரி இங்க வந்தோம்னாக்க இங்க வந்தோம்னாக்க b க்கு தான் அப்ளை பண்ணிருக்கோம் b minus 0 is a factor of determinant a then next அதே மாதிரி put c is equal to 0 c னுடைய வேல்யூ 0 னு சொல்லி அப்ளை பண்றோம் அப்போ b determinant a is equal to இங்க வந்தோம்னாக்க determinant b b minus b next so inge varumode b inoda value da nama 0 nu solli apply pannirukom appo inge varumode a minus c da varum so a minus c c minus a இங்க வரும்போது c c plus a c minus a அதே மாதிரி இங்க a minus c c plus a c minus a so அடுத்து இங்க வந்தோம்னாக்க bb ஏன்னா c எல்லாமே 0 னு வந்துரும் அடுத்து இங்க வந்தா c எல்லாமே 0 அப்படினாக்க a a minus a அடுத்து இங்க வந்தா b எல்லாமே 0 அப்படினாக்க a minus a a so இப்போ இதில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ல இருந்து b ஃபர்ஸ்ட் ல இருந்து b செகண்ட்ல இருந்து a வ காமன் எடுக்கலாம் அப்போ டிட்டர்மினன்ட் a is equal to b a டிட்டர்மினன்ட் so 1 a 1 1 a one one a one minus a minus one a so அப்போ determinant a is equal to ab into 0 so determinant a is equal to 0 so c minus 0 is a factor of determinant a factor of determinant a so ipo இந்த abc க்கு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்ப எதில இருந்து நம்ம சொல்லணும் பாத்தீங்கன்னா லீடிங் டயகனல்ல இருந்து நம்ம சாய்ஸ் பண்ணலாம் அப்போ லீடிங் டயகனல்ல இருந்து சாய்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க தி டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் தி டிகிரி ஆஃப் தி product of the factor
factor is 3, then the degree of product of leading diagonal is 3. So if both rendume vandu 3 nu vandadanaala appo adukku vandu pathinga appanaaka same adhaavadhu இதனுடைய ஃபேக்டர் வந்து டிகிரியினுடைய ஃபேக்டர்னுடைய ப்ராடக்ட்டும் டிகிரியினுடைய லீடிங் டயகனலுடைய ப்ராடக்ட்னுடைய இது டிகிரியும் சேமா இருந்துச்சு அப்படினா ஒரு வேரியபிள் தான் இருக்கும். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம லாஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படினாக்க லீடிங் டயகனல் வந்து 3 அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆல்சோ 3 னு வந்து சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டுமே வந்து சேம் ஆனதனால தி another ஃபேக்டர் k ஒரே இத தான் நம்ம சாய்ஸ் பண்ணுவோம். சோ இதுக்கு வந்து ரூல் வந்து இருக்கு m is 0 then the required factor is constant. சோ நம்ம அதனோட இது ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து 0 அப்படினு சொல்லி வந்திருச்சு அப்படினா அதுக்கு வந்து நம்ம k அப்படினு சொல்லி சாய்ஸ் பண்ணா போதும். அடுத்தது m is equal to 1. சோ இப்போ நம்ம ஃபேக்டர் ஃபைண்ட் பண்றோம் அதுக்கு எல்லாத்துக்கும் 1 னு தான் நமக்கு கிடைக்குது அப்படினா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா k a + b + c. அப்போ a + b + c அப்படிங்கிறது அதனுடைய ஃபேக்டர்ஸ். தி நெக்ஸ்ட் m is equal to 2 அப்படினாக்க k a² + b² + c² + l a b + b c + c a அப்படினு சொல்லி நம்ம அப்ளை பண்ணனும். சோ இது வந்து ரூல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. சோ புக் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க வந்தீங்கனாக்க நமக்கு ரெண்டுமே சேம் ஆயிருக்கனால எல்லாமே 0 ல வந்துட்டதனால அப்ப இங்க வரும்போது another factor வந்து நமக்கு என்னன்னா k தான். சோ அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க given a determinant is equal to அந்த k abc னு சொல்லி சாய்ஸ் பண்றோம். அப்போ a is equal to 1 b is equal to 1 c is equal to 1 அப்படிங்கறப்போ இங்க வந்தீங்க அப்படினாக்க 1 + 1 இல்ல அப்படியே கொண்டு வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. சோ அப்ப 1 + 1 1 - 1 1 - 1 1 - 1 1 + 1 1 - 1 1 + 1 1 - 1 c = k * 1 + 1 1 * 1 1 - 1. சோ அப்போ டிட்டர்மினன்ட் இப்போ இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 0 னு வந்துரும். லீடிங் டயகனல் மட்டும் தான் நமக்கு வேல்யூஸ் இருக்கும். அப்போ 2 இங்க கீழ மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 4 மேல மல்டிப்ளை பண்ணும்போது 0 அடுத்த 2 வேல்யூஸ் வந்து 0 னு கிடைச்சிரும். அப்போ k வினுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8. சோ அத கொண்டு வந்து இந்த गिवन டிட்டர்மினன்ட்ல அப்ளை பண்ணி ஹென்ஸ் ப்ரூவ்ட் தட்ஸ் ஆல் தி ஆன்சர். நெக்ஸ்ட் थर्ड क्वेश्चन. சோ தட் டிட்டர்மினன்ட் x - x + a b c a x + b c a b x + c = 0 அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படினாக்க c = 0 அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சோ அப்போ இங்க வந்தீங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் லெட் x = 0 அப்படினு சொல்லி அப்ளை பண்றோம். சோ அப்ப x = 0 னு அப்ளை பண்ணும்போது டிட்டர்மினன்ட் அப்ப இங்க 0 னு அப்ளை பண்ணா a னு வரும். a அடுத்து இங்க அப்ளை பண்ணா b c. சோ ஆல் தி வேல்யூஸ் ஆர் = 0. சோ இப்போ எல்லாமே வந்து நமக்கு சேமா வரதனால சோ இட் இஸ் ஐடென்டிக்கல். சோ அப்ப ஐடென்டிக்கல் அப்படினாக்க 0 = 0. இப்போ இது எல்லாமே 0 ல வந்துச்சு. அப்போ x = 0 இஸ் a ரூட் ஆஃப் இத டிட்டர்மினன்ட் a அப்படினு சொல்லி சாய்ஸ் பண்ணிக்கலாம். சோ ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் a. அப்போ இது டிட்டர்மினன்ட் a னுடைய ரூட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இதனுடைய மல்டிபிளிசிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சோ சோ அப்போ இதனுடைய மல்டிபிளிசிட்டி செக் பண்ணோம் அப்படின்னாக்க அப்ப இங்க வந்தோம்னாக்க இந்த ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு
இதனுடைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ப்ராடக்ட் ஆஃப் தி மல்டிப்ளிசிட்டி, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அது அப்படின்றப்ப நமக்கு 2ன்றது வருது. ஸோ அப்போ x is equal to 0 is a root of மல்டிப்ளிசிட்டி two, then the leading then the product of leading diagonal is 3. சோ இப்போ இங்க மல்டிப்ளிசிட்டி 2 னு வருது, இங்க வரும்போது 3 ன்றது வருது. அப்ப இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? 1. சோ அப்ப 1 அப்படினாக்க நம்ம என்ன அப்ளை பண்ணனும் சொன்னேனாக்க k into a + b + c. அப்போ k into a + b + c இங்க வரும்போது நமக்கு லீடிங் டைகனோட ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க x + a, அடுத்து x + b, அடுத்து x + c அப்படினு சொல்லி சொல்றதனால சோ அப்ப இங்க வரும்போ நமக்கு எக்ஸ் இஸ் ஏ காமன் ஃபேக்டரா மாறிடும். அப்ப இங்க வரும்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஏபிசி எக்ஸுக்கு வந்து நம்ம காமன் ஃபேக்டர் இங்க சொல்லிட்டோம். அப்போ ஏபிசி தான் இருக்கு. அப்போ புட்டு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு -a + b + c அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணோம்னா நவ் டிட்டர்மினன்ட் -a + b + c + a. நெக்ஸ்ட் அடுத்து இங்க வந்தோம்னாக்க ஏ. நெக்ஸ்ட் இங்க வந்தோம்னாக்க b - a + b + c + b. அடுத்து இங்க வந்தோம்னாக்க பி. அடுத்தது c - a + b + c + c. சோ டிட்டர்மினன்ட் c ஈக்குவல் டு 0. சோ இப்போ இந்த a-வை கொண்டு வந்து ஆட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சோ a-க்கு a வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் வந்து -b - c மட்டும் இருந்திருக்கும். இங்க -b - c. அடுத்தது இங்க வந்தீங்கன்னாக்க a. அடுத்து இங்க வந்தீங்கன்னாக்க b க்கு b கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க -a - c மட்டும் இருக்கும். அடுத்து இங்க வந்தீங்கன்னாக்க b. அடுத்தது c க்கு c கேன்சல் ஆயிடுச்சுன்னா -a - b c ஈக்குவல் டு 0. ஸோ c ஈக்குவல் டு 0. நவ் ஆடிங் c1 ஈக்குவல் டு. சோ இப்போ இது c1 c2 + c3 அப்படின்றது நம்ம அப்ளை பண்ணலாம். சோ -b - b - c + b + c, தென் இங்க வந்தோம்னாக்க a - c + c. அடுத்து இங்க வந்தோம்னா a + b - a - b. இங்க வந்தோம்னாக்க b - a - c b. அடுத்து c - a - b c = 0. சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சோ இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க காலம் 1 இம்ப்ளைஸ் காலம் 1 + காலம் 2 + காலம் 3. இந்த இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த இது வரணும். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னம்னாக்க அப்போ இங்க என்ன இருக்கு -b - c இருக்கு. இதை வந்து ஆட் பண்றோம். அப்போ b + c. ஸோ அதே மாதிரியே ஒவ்வொன்றுக்கும் வரும். அப்போ bc இருந்தது எல்லாமே ஃபுல்லா கேன்சல் ஆகி 0 வந்துடும். அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க b - c + b + c bc
फर्स्ट कॉलम फुल्ला जीरो வந்துரும் அப்ப இங்க வந்தோம்னா b minus a minus c b அடுத்து c c minus a minus b c equal to zero so அப்ப இங்க வரும்போது x is equal to minus a plus b plus c is a one of the root of determinant a therefore all the values வந்து நமக்கு zero னு வரதுனால the roots are so அப்ப இங்க வந்தோம்னாக்கா ஒவ்வொரு வேல்யூக்கு நமக்கு என்ன வரும்னாக்கா जीरो அப்படின்றதா வருது அப்போ இதனுடைய மல்டிப்ளிசிட்டி வந்து 2 னு வரதுனால 2 जीरोस வந்து வந்துரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்கா j a, minus a b c a plus b plus c is a another one root that's all that this question answer next fourth question so that determinant b plus c a square c plus a b b square a plus b c c square c equal to a plus b plus c into a minus b into b minus c into c minus a அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க சோ இப்போ ஃபர்ஸ்ட் गिवन டிட்டர்மினன்ட் இஸ் டிட்டர்மினன்ட் a அப்படி சொல்லி சாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ அப்போ டிட்டர்மினன்ட் a அப்படி சொல்லி சாய்ஸ் பண்ணா நமக்கு ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க a minus b b minus c c minus a னு கொடுத்திருக்கனால ஃபர்ஸ்ட் a minus b is equal to 0 னு எடுத்தோம்னா புட் a is equal to b புட் a is equal to b அப்போ இங்க வரும்போது a ன்ற பிளேஸ் எல்லாமே நம்ம b னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்போ a ன்ற பிளேஸ் நம்ம b னு சொல்லி சேஞ்ச் பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் a is equal to b plus c b b squared நெக்ஸ்ட் c plus b c plus b b b squared next b plus b c c square so appo inge vandha appadinaaka c equal to determinant b plus c b plus c b b square next b plus c b b square next 2b c c square so appdin solli nama choose pannalam இப்போ வந்து பாத்தீங்கன்னா r2 r1 r2 உம் சேமா இருக்கு அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ c equal to 0 சின்ஸ் r1 சிமிலர் டு இல்லனா ஐடென்டிக்கல் r2 சோ அப்ப இதனுடைய வேல்யூ வந்து என்ன வந்துருது 0ன்றது வந்துருது அப்போ இங்க நாம என்ன வச்சிருக்கோம் x c equal to a c equal to b னு வச்சிருக்கோம் அப்போ a minus b is a factor of determinant a அப்போ இது வந்து ஒரு ஃபேக்டர் அப்படினாக்க இதே மாதிரி மாத்தா அடுத்து வந்து அப்படியே சேம் ஆகும் similarly similarly b minus c comma c minus a is also a factor of determinant a is also a factor of determinant a so அப்ப இங்க வந்தோம்னாக்க degree of the product the degree of the product of the factors is 3 அப்படின்றது நமக்கு கிடைக்குது ஏனா இந்த இங்க a minus b இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னாக்க product வந்து 3ன்றது கிடைக்கும் the next அதே மாதிரி மாவே அடுத்துக்கு வந்து நம்ம சாய்ஸ் பண்ணனும் அப்படினாக்க இந்த லீடிங் டயகனல் வந்து இது பண்ணோம் the product of leading diagonal
leading diagonal is 3. So இப்போ இது ரெண்டுமே நமக்கு சேமா வந்துட்டனால சரி லீடிங் டயகனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க c ஸ்கொயர்ன்றது இருக்கு அப்ப c ஸ்கொயர்னா c பவர் 4ன்றது வரும் அப்ப 4 சோ அப்ப டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 3 4 minus 3 is 1 அப்படின்றது கிடைக்குது அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க therefore the another factor another factor is minor sorry k into a plus b plus c minus a sorry k into a plus b plus c அப்போ a plus b plus c அப்படின்றது another one factor அப்படின்றப்போ இத கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க b plus c a squared c plus a b squared next a plus b c squared c equal to so k into a plus b plus c into a minus b into b minus c into c minus a into c minus a அப்படின்றது வரும் சோ இப்போ நம்ம இதுக்கு வந்து வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணலாம் சோ இது எல்லாமே டிஃபரண்ட் அதாவது நம்ம வந்து பாத்தீங்க அப்படினாக்க a b c 3 யும் நம்ம ஆட் பண்ணும்போது சோ என்ன ஆகும்னா லீடிங் டயகனலோட வேல்யூ வந்து வரணும் அப்போ a is equal to 1 புட் a is equal to 1 b is equal to 2 c is equal to 3 சோ அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா 3 வேல்யூஸ் வந்து நமக்கு எடுக்கணும் சோ அப்ப a is equal to 1 b is equal to 2 c is equal to 3 அப்படினு சொல்லி நம்மள தான் இத வந்து சாய்ஸ் பண்ணோம் சோ அப்ப இத வந்து சாய்ஸ் பண்ணும்போது இங்க வந்தோம்னா a ஓட வேல்யூ 2 சாரி b னுடைய வேல்யூ 2 c னுடைய வேல்யூ 3 அப்ப 5 தென் நெக்ஸ்ட் a னுடைய வேல்யூ வந்து 1 அடுத்து a ஸ்கொயர் னுடைய வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் னாக்க 1 அடுத்து c plus a plus c அப்போ 1 plus 3 is 4 next b னுடைய வேல்யூ வந்து 2 அடுத்து b ஸ்கொயர் னுடைய வேல்யூ வந்து 4 next a plus b னாக்க 3 அடுத்து c னுடைய வேல்யூ 3 then next c ஸ்கொயர் னுடைய வேல்யூ 9 c equal to k into a னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1 plus 2 plus 3 into 1 minus 2 into b னுடைய வேல்யூ 2 minus 3 into 3 minus 1 so determinant so இப்போ இந்த இடத்துக்கு நாம determinant ஃபைண்ட் பண்ணலாம் so determinant ஃபைண்ட் பண்ணனும் அப்படினாக்க so இப்போ இந்த இடத்துக்கு நாம determinant ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா 5 into 18 minus 12 minus 1 into 9 fours are 36 minus 12 plus 1 into 12 minus 6 c equal to value வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க k into இங்க வந்தோம்னா 6 into இங்க வந்தோம்னாக்க minus 1 into minus 1 into 2 அப்போ c equal to minus into minus plus 1 இங்க வந்தோம்னாக்க 6 2 are 12 அப்போ 12k இப்போ 12k இங்க வந்தோம்னாக்க சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க இது சப்ட்ராக்ஷன் பண்ணனும் அப்படினாக்க 6 30 அடுத்து இங்க வந்தோம்னா மைனஸ் இத சப்ராக்ஷன் பண்ணனும் அப்படினாக்க 24 அப்போ மைனஸ் 24 அடுத்து இங்க வந்தோம்னாக்க 6 அப்போ பிளஸ் 6 பிளஸ் 6 c equal to 12k இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணனும்னா 36 36 ல 24 போயிடுச்சு அப்படினாக்க 36 36 ல 24 போயிச்சுனாக்க 12 சோ 12 c = 12k
k is equal to 1 a, k is equal to 1 a, therefore so appa k oda value namakku 1 nu kadachcha appadina idhula given la apply pannom appadina so fourth question given la apply pannumode b plus c a a square c plus a b b square next a plus b c c square c equal to inga vandha k vinoda value vandu 1 appo 1 into anything adhe da vandrom appo a plus b plus c into a minus b into b minus c into c minus a hence proved that's all the answer next fifth question solve 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x is equal to 0 அப்போ இதில இருந்து இந்த x னுடைய வேல்யூ தட் மீன்ஸ் ரூட்ஸ் னுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிவன் இத வந்து நம்ம டிட்டர்மினன்ட் a அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் சோ அப்போ x is equal to 0 அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம் அப்படினா ஆல் தி வேல்யூஸ் ஆர் 4ன்றது கிடைச்சிரும் அப்போ is equal to 0 அப்போ 0 is equal to 0 னு வருது அப்போ இது எப்படி 0 வந்துச்சாக்க ஆல் தி வேல்யூஸ் ஆர் ஐடென்டிக்கல் அப்போ r1 similar to r2 similar to r3 சோ அப்ப x minus 0 is a factor of determinant a and its multiplicity is 2 சோ அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க சோ இதனுடைய மல்டிப்ளிசிட்டி வந்து பாத்தீங்க அப்படினாக்க 2 ஆகும் அதாவது அது லீடிங் டைகோனலோட டிகிரி எவ்வளவு வருதோ அதுல ஒரு வேல்யூஸ் ரிடூஸ் பண்ணீங்க அப்படினாக்க அதனுடைய மல்டிப்ளிசிட்டி சோ அது எப்பதா வரும்னாக்க 0 அப்படினு வரும்போது மட்டும் தான் வரும் சோ அடுத்து வந்துனா அதாவது x2 = 0 அப்படி சொன்னா x = 0 அதான் வந்து நம்ம மல்டிப்ளிசிட்டி அப்படினு வந்து நம்ம சொல்லி இருக்கோம் சோ இது வந்து என்னன்னா இந்த மல்டிப்ளிசிட்டி சோ டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் லீடிங் டைகோனல் இப்போ இந்த லீடிங் டைகோனல் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படினா x * x x2 x2 * x x3 அப்ப அதனுடைய டிகிரி வந்து எதில வருதுனாக்க 3 ல வருது அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1 கிடைக்குது அப்போ 1 அப்படினாக்க k into a + b அப்படிங்கறத நாம சாய்ஸ் பண்ணுவோம் அப்ப இங்க வரும்போது k னுடைய வேல்யூ வந்து 0ன்றதால x + k அப்படினு சொல்லி another one factor நாம சாய்ஸ் பண்றோம் therefore the another factor is x + k அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஒரு ஃபேக்டர் வந்து 0 and another one factor மல்டிப்ளிசிட்டி வந்து பாத்தீனா 2 இங்க 3ன்றது வருது அப்ப இங்க வரும்போது வந்து பாத்தீங்கனா x + k அப்படினு சொல்லி நமக்கு another one factor சாய்ஸ் பண்றோம் சோ அப்ப இங்க வந்தீங்க அப்படினாக்க r determinant a is equal to 4 minus x இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா r காலம் 1 க்கு காலம் 2 வையும் காலம் 3 வையும் அப்படியே ஆட் பண்றோம் அப்ப ஆட் பண்ணோம் அப்படினா 12 + x அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் காலம்க்கு அப்படியே வந்துரும் அடுத்து செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் எந்த ஒரு சேஞ்சஸ்மே ஆகாது அப்ப 12 + x ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து காமனா வெளியில எடுத்துட்டோம்னாக்க 1 1 1 4 + x 4 + x 4 - x 4 + x 4 + x 4 - x சோ அப்ப 12 + x இந்த வேல்யூக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றோம் அப்படினா சோ சரி ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்றோம் r2 இம்ப்ளைஸ் r2 - r1 அப்ப 1 - 1 0 சோ 1 - 1 0 அடுத்து 4 - x -4 - x னு வரும் 4 4 கேன்சல் ஆயிடும் அப்ப -2x இங்க வரும்போது எல்லா வேல்யூமே கேன்சல் ஆயி போயிடும் அடுத்து 1 - 1 0 இங்க வந்தோம்னாக்க இங்க r3 இம்ப்ளைஸ் r3 minus r1 அப்படிங்கறப்ப இங்கேயும் வரும்போது என்ன ஆகும்னா -2x அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்ப இங்க வரும்போது இது எதுக்கா நீங்க இத தான் சாய்ஸ் பண்ணுன்ற இல்ல இது வேணா சாய்ஸ் பண்ணலாம் இல்லையா இந்த ஸ்டெப்பவே நீங்க ரைட் பண்ணாம डायरेक्टली நீங்க இது வந்து எடுக்கலாம் எதுனாக்க ஃபேக்டர் வந்து நம்ம இது பண்ணலாம் அத எக்ஸ்பாண்டிங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 1 யூஸ் பண்ணி இது மல்டிப்ளை ஆகும் இது ஏதோ மல்டிப்ளை ஆகும் அடுத்து இது ஏதோ மல்டிப்ளை ஆகும் அடுத்து 4 - x அது process வந்து பெருசா போயிட்டு இருக்கும் அப்படின்றனால நான் அடுத்த ஒரு ஸ்டெப் ரிடூஸ் பண்ணிட்டு பண்றேன் சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க 12 - x is one of the factor so 12 - x is equal to 0 then 12 + x is equal to 0 அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க
இங்க வரும்போது 1 0 0 இப்போ இந்த 1 ஐ எடுத்து டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ட் பண்றோம் 1 எடுத்து எக்ஸ்பான்ட் பண்ணா இது மல்டிப்ளை பண்ணா 2x -2x அப்படின்றது இங்க இருக்கு அப்ப அது அப்படியே வந்துரும் தி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 மல்டிப்ளை பண்ணா 0 அடுத்து வரும்போது எல்லா வேல்யூஸ்மே நமக்கு 0 னு வந்துரும் அப்போ 12 இந்த 12 இன் சைடு சேஞ்ச் பண்ணும்போது x -12 இத மல்டிப்ளை பண்ணா 4x2 0 அப்போ x 0 ன்றது வந்துரும் அப்போ நமக்கு தேவையான ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 0 கிடைக்குது அடுத்து இங்க ஒரு 0 கிடைக்குது அடுத்து -12 தேர்ஃபோர் தி ரெக்யர் ரூட்ஸ் ஆர் 0, -12 தட்ஸ் ஆல் தி ஆன்சர் நெக்ஸ்ட் 6th क्वेश्चन சோ தட் டிட்டர்மினன்ட் 111 xy இஸ் அட் x2 y2 இஸ் அட் ஸ்கொயர் c ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் a சோ புட் x இஸ் ஈக்குவல் டு இஸ் ஈக்குவல் டு x y x minus y y minus z z minus x அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க அப்போ गिवन டிட்டர்மினன்ட் நாம என்னன்னு சாய்ஸ் பண்ணிக்கிறோம்னா டிட்டர்மினன்ட் a அப்படினு சொல்லி சாய்ஸ் பண்ணிக்கிறோம் சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூல x is equal to y இங்க உள்ளதுல இருந்து தான் நாம சேஞ்ச் பண்ணோம் அப்ப x is equal to y அடுத்து y is equal to z அடுத்து z is equal to x அதாவது இது எப்படி வந்துச்சு அப்படினு பாத்தீங்க அப்படினாக்க சோ இப்போ வந்தோம்னா x minus y is equal to 0 அப்ப இது it is one of the factor ஆ இருக்கணும்னாக்க x is equal to y அடுத்து வந்து பாத்தீங்கன்னா y minus z is equal to 0 இந்த गिवन ஈக்குவலுக்கு அடுத்து என்ன இருக்கோ அத சாய்ஸ் பண்ணி தான் நாம கொண்டுட்டே வரணும் சோ அப்ப x is equal to y அப்ப x க்கு பதிலா y ன அப்ளை பண்ணும்போது 111 yy z அடுத்து y2 z2 அப்போ இப்போ இங்க வந்தீங்க அப்படினாக்க காலம் 1 காலம் 2 உம் சேமா இருக்கு அப்ப காலம் 1 காலம் 2 சேமா இருக்கிறதுனால இதுனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 0 சோ அப்ப x - y இந்த இத சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும் x - y இஸ் a ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் a இதே மாதிரிமாவே அடுத்து y - z அப்படினு வரும்போது அப்ப இந்த காலம் 3 யும் காலம் 2 உம் காலம் 3 யும் சேமா இருந்திருக்கும் அடுத்து z - x அப்படிங்கறப்போ காலம் 1 காலம் 3 யும் சேமா இருந்திருக்கும் அதனால தான் சிமிலர்லி y - z z - x ஆர் ஆல்சோ a ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் a சோ அப்போ இந்த गिवन இந்த ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண இருக்கிற 1 2 இங்க ஒன்னு 3 அப்ப இதுக்கு டிகிரி வந்து ஃபைண்ட் பண்ணா y minus 1 x minus y y minus z z minus x சோ இப்போ இத மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா x y அடுத்து இந்த x y கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணும்போது z அப்படினு வரும் அப்ப இங்க பவர் 1 இங்க பவர் 1 இங்க பவர் 1 அப்ப இந்த 3 பவர்ஸ் வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதனுடைய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 3 அப்போ இதே மாதிரிமாவே ஒவ்வொண்ணுக்கும் வரும் அப்படி வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க த டிகிரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபேக்டர் இஸ் 3 அண்ட் த டிகிரி ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த லீடிங் டயகனல் லீடிங் டயகனல் எடுத்தோம் அப்படின்னாக்க 1 × y × z2 அப்போ c ஈக்குவல் டு z2 ya அப்போ இதனுடைய பவர் வந்து 1 அப்போ 2 இதனுடைய இது பவர்ஸ் ஆட் பண்ணும்போது டிகிரி வந்து எவ்வளவு வருதுன்னா 3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அப்போ இதனுடைய லீடிங் டயகனல் வந்து 3ன்றது வருது அப்போ இந்த ரெண்டு இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படினாக்கா இதனுடைய வேல்யூ வந்து 0 அப்போ 0 அப்படினாக்கா अदर ஃபேக்டர் வந்து என்ன இருக்குன்னா 1 ன்னு மட்டும் தான் இருக்கும் 1 ஆ இருந்துச்சு அப்படினா k a + b k * a + b + c 2 ஆ இருந்துச்சுனா k * a + b + c + l * ab + BC plus AC அப்படிங்கிறது வரும் சோ இங்க வரும்போது நமக்கு 0 வந்துதனால இங்க வரும்போது இதனுடைய ஃபேக்டர் வந்து பாத்தீங்க அப்படினா k ன் மட்டும் தான் வருது அப்போ गिवन क्वेश्चनல வந்து நம்ம k சொல்லி அப்ளை பண்ணும்போது இந்த let is equal to x is equal to இந்த வேல்யூ நம்மள தான் சாய்ஸ் பண்ணனும் இதல சாய்ஸ் பண்ணி நமக்கு ஈக்குவலா எந்த வேல்யூ வரும் அப்படிங்கறத நம்ம சாய்ஸ் பண்றதுக்கு பார்க்கணும் அப்ப இந்த வேல்யூ வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆக கூடாது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் x minus y z - y - z - x அப்படி மட்டும் தான் வரும் அப்படி நட்டங்க k ஓட வேல்யூ நமக்கு என்ன இருந்திருக்கணும் 1 னு இருந்தா தான் இதே வேல்யூ வரும் அப்ப என்ன வேல்யூ நமக்கு அப்ளை பண்ணா நமக்கு 1 ன்றது கிடைக்கும் அப்படிங்கற பார்த்து நம்ம தான் போடணும் சோ அப்ப வரும்போது let x is equal to 0 y is equal to 1 z is equal to -1 அத கொண்டு நீங்க அப்ளை பண்ணும்போது எங்க அப்படி அப்டேட் பண்றீங்க அப்போ இந்த இத எடுத்து நம்ம பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாமே 0 ன்றதுல அப்புறம் 1 ஐ எடுத்து பண்ணனும் அப்படினா 11 ஆர் 1 அடுத்து 11 ஆர் 1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு k இன்டு 0 - 1
minus 1, minus 1, minus half, minus 1, அப்படின் ரப்போட் 2ன்றுக்கு வந்துரும் அடுத்து minus 1, minus 0 நாக்கா minus 1 இது ரண்டே multiply பண்ணா plus 1, 1 into 2 is 2k இங்கே multiply பண்ணா 2 அப்போ 2 கு 2 cancel, k வட value 1 அப்போ same இதே value நமக்கு கடைச்சிருச்சு so hence proved, that's all the 6th question answer